கொரோனா டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறீங்களா? ஸோ ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேலைக்கு போய்கிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்கள் குழந்தைங்க கம்ப்யூட்டரில் ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்காகவே வந்திருக்கு ஐசிஎல். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரே இடம் அப்படின்னு சொல்லலாம். நிறையா கோர்ஸஸ் C++, ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபோட்டோஷாப், ஒராக்கிள், பைத்தான் அப்படின்னு சொல்லி பல கோர்ஸஸ், இது மட்டும் இல்லாமல் 10th, 11th, 12th வந்து நிறையா விஷயங்கள் டியூஷனாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி சொல்கிறியே, நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கவலையே உங்களுக்கு தேவை கிடையாது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் தான், எல்லாமே உங்களுக்கு லைவில் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ கிளாஸஸ் இருக்கே, ஸோ சுற்றி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் எவ்வளவோ வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இருக்குது, டியூஷன் சென்டர்ஸ் இருக்குது, நாங்கள் ஏன் ஐசிஎல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து முதல் விஷயம் லைவ் ஆன்லைன் கிளாஸ், எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். வந்து டைமிங்ஸ் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு 4 மணி நேரம் அண்ட் சாட்டர்டே சண்டே பேட்சும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ, எந்த மாதிரி கோர்சஸ் வேணுமோ, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 10 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இங்கே எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு எல்லாத்தையுமே அழகாக சொல்லி கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு நீங்கள் போய் இந்த விஷயங்களில் வந்து சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணுற மொத 20 பேருக்கு, ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரி, 20% ஆஃபர் வழங்கப்படும். ஸோ சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். வெல்கம் பேக், நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்க விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி நார்மலான விஷயங்கள் தான், அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். இன்றைக்கி முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து அர்ஜுன் ராம்பால். ஸோ அந்த ஒரு அர்ஜுன் ராம்பால் மேலே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு, அண்ட் கூடிய சீக்கிரம் இவர் அரெஸ்ட் பண்ணப்படுவார் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அண்ட் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற முதல் விஷயம் அதை பார்க்க போகிறோம். அண்ட் அதாவது வந்து அர்னாப் கோஸ்வாமி. ஸோ அர்னாப் கோஸ்வாமி சார் வந்து ரொம்ப நாளாக ஆளை காணும், சைலண்டாக இருக்காரு அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போது அவரை பற்றின சில விஷயங்கள் அண்ட் அவர் வந்து மறுபடியும் மறுபடியும் டார்கெட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக சுரேஷ் ரைனா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவங்கள இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னமும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் தான் வச்சிருக்காங்களோ அப்படிங்கிறீங்க, அது கிடையாது, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணமும் அண்ட் அதை பற்றின சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். பட் இதெல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன் நம்ம சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து என்சிபி கிட்டே வந்து வெளியே வந்து அந்த ஒரு விஷயம். ஸோ யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் ராம்பால் பற்றி. ஸோ இதுக்கு முன்னாடியே அர்ஜுன் ராம்பால் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 4 நாள் டைம் வேணும், கண்டிப்பாக நான் வந்து 21ஆம் தேதி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஆதாரத்தோடு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் சார் ட்ரக்ஸ் இருந்துச்சு, ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்காக கேட்டிருந்தாங்க. இப்போது அந்த டைம் முடிஞ்சு போச்சு, அண்ட் நேற்று கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட, என்சிபியோட ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருந்தோம். ஸோ இப்போது பல விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு, அண்ட் 7 மணி நேரம் வந்து அவர் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சப்போ வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணதுனால தான் நான் அந்த விதமான ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஏன் எப்படி அப்படின்னு கேட்டப்போ, அந்த டாக்டரையும் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேரையுமே வந்து பக்கத்து ரூமில் வச்சு யூனிவர்சி பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் சொல்கிற பதிலுமே வேறு வேறு மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கி கூடிய சீக்கிரம் அர்ஜுன் ராம்பால் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும், ஏன்னா அப்போ தான் வந்து அவர் மூலிமா வேறு சில விஷயங்கள் வெளியே எக்ஸ்போஸ் ஆக காத்திருக்கும். அண்ட் ரெண்டாவது ஒரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்னாப் கோஸ்வாமி சார். ஸோ அர்னாப் கோஸ்வாமி சார் வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நிறையா விஷயங்கள் பேசுனாங்க, அண்ட் இப்போது சமீபத்தில் எந்த விதமான ஒரு அப்டேட்டும் அவர்கிட்டேருந்து வரல. ஸோ ஏன்னா அவருக்கு இருக்க ப்ரெஷர், அவருக்கு இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது வந்து இப்போ கூட அவர் ஒரு விஷயத்த சொல்ல, அவரை பற்றி தான் ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பாகிஸ்தானில் ஒரு டிபேட் சேனல் டிபேட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானில் சில டிபேட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அப்போது இவர் வயலண்டான சில வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணப்போ சோ இவருக்கு வந்து ஃபைன், 20 லேக்ஸ் ஃபைன் போட்டிருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ் இருக்கும்ல, அதோட ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா. ஸோ இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைனை போட்டிருக்காங்க அர்னாப் கோஸ்வாமி சார் மேலேயும் ரிப்ளிக் டிவி மேலேயும். பட் இதுக்கு போடுறதுக்கான காரணமே வேணாம், ஸோ இது வந்து ஒரு போடக்கூடிய காரணமே கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட எவ்வளவோ மோசமான சில விஷயங்கள்லாம் நிறையா பேர் நியூஸ் சேனலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவரை குறிப்பாக டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ்எஸ்ஆர் பற்றி பேசினதுனால தான் இவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ட் எப்படியாவது இதிலேருந்து அவரே வெளியே போயிடலாம்னு ட்ரை பண்ணாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ மறுபடியும் அவருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து ரொம்பவே கொஞ்சம் சோகம்
மர்மமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அவர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, அவரும் பாம் உள்ள போயிட்டு வந்துட்டாங்க, எவ்வளவோ வந்து போலீஸ்லாம் துன்புறுத்துறாங்க. அண்ட் என்னதான் விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் வந்து இவர் தன்னோட வேலையும் கட்டாத இருந்துட்டுருக்காரு. ஸோ ரிப்பப்ளிக் டிவி மேலேயும் சரி, அர்ணாப் கோஸ்வாமி மேலேயும் சரி, ஏன்னா ரிப்பப்ளிக் டிவி வேறு கிடையாது, அர்ணாப் கோஸ்வாமி சார் வேலை கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே ஒன்று தான். அதனால் நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்ஆர். எஸ்எஸ்ஆர் நம்ம பேசும்போதே நமக்கு வந்து பல விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து அடுத்த மாதம் அவரோட பர்த்டே வரப்போகுது. ஸோ அதுக்கு இப்போதுலேருந்தே மக்கள் வந்து நிறையா விஷயங்கள் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல ஹேஷ்டேகில். ஸோ நேற்று குறிப்பிட்ட ஹேஷ்டேக் வந்து ஹேஷ்டேக் ஃபாஸ்ட் ட்ராக் ஃபார் எஸ்எஸ்ஆர், அதாச்சு இந்த ஒரு கேஸை ஃபாஸ்ட்டாக கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அந்த ஒரு ஹேஷ்டேக். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் பல விஷயங்களை வந்து அந்த குறிப்பிட்ட ஹேஷ்டேக்கில் பதிவிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பர்த்டே ஃபார் எஸ்எஸ்ஆர் நிறையா ஹேஷ்டேக் இருந்துகிட்ருக்கு. அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்து எஸ்எஸ்ஆர் பற்றி பல விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு அப்படி தானே. ஸோ இதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய பிரபலங்கள் கேஸு 28-30 வருஷம் கழித்து ஜஸ்டிஸ் வாங்கின சில கேஸஸ்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது நமக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த குறிப்பிட்ட ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணி மக்கள் நிறைய பேர் கேட்குற பல கேள்விகள் வந்து ட்விட்டர்லேயும் சரி கூகுள்லேயும் சரி சில பேரோட நேம்ஸை மென்ஷன் பண்ணி அவங்க இப்போ எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாச்சும் வந்து ரியா சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், சாமுவேல் வர்மனாக இருக்கட்டும், சந்தீப் சிங்காக இருக்கட்டும், அடுத்து வந்து இன்னும் சில பேர் சித்தார்த் பிதானியாக இருக்கட்டும், எல்லாருமே எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆச்சு அவங்களுக்கு, பிளெயில் கூட அவங்களுக்கு கிடச்சிச்சாங்கிற இன்ஃபர்மேஷன் கூட வெளியே வரலையே, இவங்க எல்லாமே தலைமறைவாயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பல கேள்விகளை இந்த ஒரு ஹேஷ்டேக்கில் எழுப்பிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாமே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. சுரேஷ் ரைனா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க நேத்து. ஸோ என்ன காரணத்துக்காக அப்படின்னு சுரேஷ் ரைனா மட்டும் கிடையாது, ரித்திக் ரோஷனோட எக்ஸ் ஒய்ஃப் ஒருத்தவங்க, அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கர், ஸோ இவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பப்ல அதாச்சும் ஒரு கிளப்ல வந்து இருந்திருக்காங்க. அந்த கிளப் வந்து டைமிங் மீறி, ஸோ கொரோனா டைமில் இவ்வளோ நேரம் தான் வந்து கிளப்பை திறந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதையும் மீறி அந்த கிளப்பை திறந்துருந்ததுனால அந்த கிளப்பில் இவங்களாம் இருந்ததுனால இவங்களோட சேர்த்து 34 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் ஓகே. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கீழே எங்கிட்டு இருக்க அந்த ஒரு பப் வந்து 34 பேர் மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சுரேஷ் ரைனாவும் ஒருத்தர். ஸோ அவரை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் மேலே தப்பு இருந்திருக்காது, மகாராஷ்டிராவில் உள்ள லோக்கல் விஷயங்கள் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம் மேபி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவர் அந்த கிளப் வந்து திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். ஸோ திடீர்னு இன்வைட் பண்ண ஒரு டின்னர் தான் இது. ஸோ திடீர்னு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவர் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் வந்து ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இவங்களாம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்த ஒரு விஷயம் அவருக்கு வந்து தெரியாதாம், சுரேஷ் ரைனா கண்டிப்பாக தெரியாதாம். ஸோ இவ்வளோ நேரம் தான் இந்த கிளப் திறந்துருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியாது, ஸோ அதனால தான் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெயில் கிடச்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பெயில் கிடச்சிருச்சு, ஸோ இதுவும் ஒரு வார்னிங் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோதான். நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.